இயக்குனர் முத்தையா இயக்கத்தில் ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் வேட்டைக்காரன் பேட்டை எஸ் சக்திவேல் டிரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம். இதில் ஆர்யா, சித்தி இத்னானி, பிரபு, பாக்யராஜ் மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் ஹியர் சோ மச். நீங்க எல்லாரும் கூட இருந்து பொறுமையா நீங்க எல்லாரும் அட்டன் பண்ணதுக்கு தேங்க் யூ சோ மச். ஆல் ஆஃப் யூ இங்க வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆர்யாவோட படம் பண்றேன். கடைசியா ராஜா ராணியின் ஒரு படம் பண்ணோம் சேர்ந்து. அப்புறம் என்னுடைய நான் கம்போசரா ஃபஸ்ட்டு படம் வெயில் பண்ணேன். ஆனால் ரெண்டாவது படம் வந்து ஜாம் படம் தான். ஓரம் போன்னு புஷ்கர் காயத்ரி அதில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ ஒரு 15 வருஷம் முன்னாடி வி டிட். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். முக்கியமான படம் மத்ராஸ் பட்டினமும் அவரோட பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சேர்ந்துருக்கும். அவர் முத்தையா சாரோட வந்து கொம்பன் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு 2015. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் கழிச்சு இந்த படத்தில் சேர்ந்துருக்கோம். அண்ட் அந்த சாங்கும் கறிக்குழம்பு சாங் வந்து நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கு, நல்ல பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஸோ படத்துலையும் படத்தில் எல்லா சாங்ஸும் பேக்ரவுண்ட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கும். ஒரு ஒரு ஆக்ஷன் மூடில் ஒரு நேட்டிவிட்டியோட என்னெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். சச்ச ஹார்ட் ஒர்க்கிங் டீம். இவங்க எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க தெரியுது. ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் தி டெக்னீஷியன்ஸ், எவ்ரி ஒன் ஹஸ் புட் தேர் ஹார்ட் ஒர்க். தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ், விஜய் சார், சக்தி சார், விவேக் பிரதர், ஜி ஸ்டுடியோஸ், ஹோல் டீம். ஸோ அவங்க எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் ஃபார் செகண்ட். அண்ட் கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா ஒரு ஜெனியூன் ஹார்ட் ஒர்க் இருக்கும்போது ஐ திங்க் அந்த ஃபிலிம் எப்பவுமே ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். முத்தையா பொறுத்த வரைக்குமே இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஜாம் அண்ட் ஹோல் டீம் எல்லாருமே அவ்வளோ தெரியுது ஃப்ரேமில். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஒரு எஃபர்ட் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஜூன் 2nd தியேட்டருக்கு வாங்க. தேங்க்யூ.